ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழ் மக்கள் உறவு கொண்டுள்ள கொரிய நாட்டிலே வாழ்கின்ற எங்கள் தமிழ் உறவுகளுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். அந்த மண்ணிலே தமிழை அறிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதோடு கூட அறிவியல் அறிவும் தொழில்நுட்ப திறனும் வாய்ந்த தமிழ் மக்கள் ஒன்று கூடி ஒரு கொரிய தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நாம் பல வகைகளாக கூடுகிறோம், பல திறன்களிலே கூடுகிறோம், பல பெயர்களிலே கூடுகிறோம். ஆனால் உலக அளவிலே ஒரு நாட்டு மக்களை அறிமுகப்படுத்துவது மண்ணல்ல, அந்த மக்கள் பேசுகிற மொழிதான். அந்த மொழியை வைத்துக்கொண்டு தான் அந்த மண்ணை அறிமுகப்படுத்துகிறார்கள். தமிழ் மக்களையும் அப்படித்தான், மொழியை வைத்துக்கொண்டு தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிந்து கொண்ட தமிழ் மக்கள், அதுவும் அறிவுத்திறம் அமைந்த, அறிவியல் திறம் அமைந்த மக்கள், தொழில்நுட்ப திறம் அமைந்த மக்கள் ஒன்று கூடி தமிழுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற அமைப்பிலே தமிழை கற்பதற்கும் சமூக பணிகள் செய்வதற்கும் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். கலை இலக்கிய பணிகளை நீங்களுக்கு செய்ய இருக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பும் சரி, உங்களுடைய நோக்கமும் சரி, 100க்கு 100 தமிழுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கூடுங்கள். வேறு வேறு பெயர்களிலே கூடுவதை விட தமிழின் பெயரிலே கூடுவது என்பது தகுந்த ஒன்று. தமிழ் உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். தமிழ் உங்களை இணைக்கும், பிணைக்கும். தமிழர்கள் ஒன்று கூடி தமிழை உயர்த்தவும் தங்களை உயர்த்தி கொள்ளவும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக, ஊன்றுகோலாக இருக்கும் அந்த நாள் விரைவில் வரட்டும். கலை இலக்கிய பணிகளை சாற்றுவதற்காக நீங்கள் கூடுகிற அந்த கூட்டத்தில் வெற்றிகள் நிறைய கிடைக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.